இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு நம்ம காலண்டர் பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்றத விட இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் என்ன மாதிரியே உங்களுக்கும் நிறைய ஆர்வம் இருக்கும் அப்படின்னு தெரியும். இன்றைக்கி சூப்பராக வந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி தினம் அப்படின்றது நம்மளை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மாதத்துடைய, அதாவது ஆவணி மாதத்துடைய தேய்பிறை அஷ்டமி தினம். தேய்பிறை அஷ்டமின்னு சொன்ன உடனே தர்மபுரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சும்மா டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது நம்ம அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில் தான். ஏன்னா இந்த காலபைரவர் கோயிலுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். அதாவது இந்தியாவிலேயே காலபைரவர் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு தனி திருத்தலம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காசியில் தான். எல்லோருமே தன்னுடைய பாவங்களை வந்து போக்கிட்டு காலபைரவர்கிட்ட போயிட்டு நான் செஞ்ச பாவங்களெல்லாம் கரைச்சிட்டேன், இதுக்கு மேலே நீ தான்ப்பா எனக்கு துணை, நீ தான் எனக்கு பாதுகாவலாக எப்பவும் என் கூட இருக்கணும், நான் செய்யக்கூடிய தொழில் அதேமாதிரி மண் பொண்ணு பொருள் எல்லாத்துக்கும் நீ தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜா காலத்திலேருந்து, அதாவது நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து இதுதான் நடைமுறையில் இருக்குது. ஆனால் எல்லோராலையும் காசிக்கு போக முடியறதில்ல. அதை தாண்டி நம்ம தர்மபுரியை ஆண்ட மன்னன் அதியமான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதியமான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மக்களுக்கு தான், அதாவது மக்களாட்சி முறைக்கு தான் அந்த வரவேற்பார். மக்களுடைய சுதந்திரம், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அரசாக நம்ம இருக்கணும், மக்கள் மதிக்கக்கூடியனாகவும் மக்கள் மனசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய பரப்பளவில் அவருடைய ஆட்சி விரிவுபடுத்தப்பட்டிருக்கும் போது எதிரிகளால் வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, சரி அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால வந்து காளியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பூசரிகிட்டே கேட்குறாரு, ஐயா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி காலபைரவரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க அப்படின்னா காலபைரவரை நம்ம ஊரில் பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாரு வள்ளல் அதியமான் அவர்கள், இங்கே வந்து காலபைரவர் இருக்குது அப்படின்னு ஒரு கோயில் வந்து கட்டி எழுப்புறாரு. ஸோ கோயில் கட்டினாலே ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, அதை ஆகிறதுக்குள்ளே, அதாவது கோயில் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே காசிக்கு போய் அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலேருந்து சிலையை வந்து செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வராங்க. கட்டி முடிக்கவும் அவங்க காசிலேருந்து வர்றதுக்கும் சரியாக இருந்தது, காலபைரவர் சிலையை வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இங்கே வந்து தட்சண காசி காலபைரவராக இங்கே வந்து பக்தர்களுக்கு வந்து அருள்பாலிக்கிறார். காலபைரவர் கோயிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு பாதுகாவலர், நம்முடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் வந்து கூட இருப்பார். ஸோ நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாக இருப்பார், நம்ம உண்மையாக அவரை மீது பக்தி கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்னா. அப்படிங்கும் போது வந்து வள்ளல் அதியமான் காலத்தில் கட்டப்பட்ட கோயில், சுமார் 1200 வருஷம் பழமை வாய்ந்த இந்த கோவில், காசிக்கு அடுத்தபடியாக இங்கே தான் காலபைரவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சன்னதி இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. மற்ற ஊர்லலாம் வந்து கோவில் இருக்கும், கோவிலில் சின்னதாக காலபைரவர் வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே காலபைரவருக்குனே தனி ஒரு கோயில். குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சிறப்பான பூஜைகள் இருக்கும். விடிய விடிய யாகங்கள் வளர்த்து 1008 கிலோ மிளகா, 108 கிலோ மிளகு இதெல்லாம் போட்டு சிறப்பு யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. இது நமக்கும் மனதுக்கும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வைபை கொடுக்கும். நிறைய மாற்றங்களும் நடந்திருக்கு. அதனால தான் நம்ம தர்மபுரிலேருந்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும், குறிப்பாக வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலத்திலேருந்தும் நிறைய பேர் இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கரெக்டாக டேட்டை நோட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக நம்ம தர்மபுரியில் ஒரு ஃபேமஸான, இவ்வளோ நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்கணும் போது மிஸ் பண்ணாதீங்க. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுவரைக்கும் போலையாட்டும் இந்த வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நீங்கள் பத்திரமாக போயிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் இதனால் எதனா ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தால் அதுவே எங்களுக்கு போதும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.